வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். நாளைக்கு வந்து என்னோட தம்பியோட கல்யாணங்க. தம்பினா என்னோட பெரியம்மா பையனுக்கு. ஸோ இந்த வீடியோவில் என் தம்பியோட மேரேஜ் பற்றின விஷயங்கள் தான் நீங்கள் வந்து த்ரோ வீடியோவாக பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து கல்யாணத்துக்கு, அதாவது காலையில் வந்துட்டு 5 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பணுங்க, வெடிக்காலையில் 5 மணிக்கு. ஏன்னா கல்யாணம் வந்து இங்கே கிடையாது, திருப்பூர் ஒரு முருகன் கோயில் இருக்குல்ல, ஸோ அந்த முருகன் கோயிலில் தான் வந்து கல்யாணம். அதனால ஒரு நாள் முன்னாடி என்னென்ன எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத எடுத்து வைக்கணும். ஏன்னா நாங்கள் 5 மணிக்கு காரில் ஏறணும் அப்படின்னா நாங்கள் 3 மணிக்கெலாம் நான் வந்து எழுந்துச்சு ரெடி ஆகணும், அப்புறம் என் பையனை ரெடி பண்ணணும்னு நிறைய இருக்குது. ஸோ அதனால் ஒரு நாள் முன்னாடி நம்ம என்னென்ன போடணும், என்னென்ன ட்ரெஸ்ஸு, என்னென்ன புடவை அப்படிங்கிறதுலாம் பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபஸ்ட் இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முகூர்த்தத்துக்கு வந்து பட்டு புடவை தாங்க கட்ட போகிறேன். அதை பாருங்க, பாச பச்சைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நல்லா அடர் பச்சை. அடர் பச்சையில் வந்து பாடி ஃபுல்லாக வரும். அண்டு வந்து முந்தானி அண்ட் பார்டர் வந்து லைட் பச்சை. ஸோ சூப்பராக இருக்குங்க இந்த புடவை. இதில் முத முத வாங்கும்போது எதை பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வாங்கினேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. கிருஷ்ணர் இருக்கார்ல, குட்டி கிருஷ்ணர், மாவிலை கிருஷ்ணர்னு சொல்லுவார் பாருங்க. இதை பாருங்க, மாவிலை கிருஷ்ணர் அழகா ரெண்டு பக்கமும் இலையில வந்து அவர் இருப்பாரு. ரொம்ப அழகா இருக்கும் புடவை இதுல இப்படி இருக்கிறது. இந்த ஒத்தப்பட்டெல்லாம் வச்சு கட்டணும் அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. ஆனா ஒத்தப்பட்டெல்லாம் வச்சு நான் நாளைக்கு கட்ட போறது இல்லை. ஏன்னா வந்து தம்பி கல்யாணம், ஏதாவது ஒன்று ரெண்டு வேலை நமக்கு கொடுப்பாங்க, சும்மா எல்லாம் இருக்க விட மாட்டாங்க. இந்த புடவைக்கு மேட்சிங்கா வந்து இந்த பிளவுஸ் தாங்க. இது வந்து இந்த சாரியோட வந்த பிளவுஸ் கிடையாது, இது நான் தனியா மெட்டீரியலா எடுத்தேங்க. ஏன்னா இந்த புடவை எடுத்து ஆல்மோஸ்ட் 15 வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்போ நான் வந்து ரொம்ப ஒல்லியா இருப்பேன். ஸோ அதனால இது இந்த சாரியோட அந்த பிளவுஸ் வந்து நான் அப்பயே தச்சிட்டேன். இப்போ வந்து எனக்கு அது பத்தல, என்னதான் தையல பிரிச்சாலும். அதனால வந்து இப்போ மெட்டீரியல் எடுத்து நான் வந்து இந்த பிளவுஸை ரெடி பண்ணியிருக்கேங்க. வந்து என்னோட அக்கா ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட எல்லா பிளவுஸுக்குமே வந்து ஆரி ஒர்க் வந்து என்னோட அக்கா தான் பண்ணுவாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. ஸோ அவங்க வந்து ப்ரொஃபஷனலாக கற்றுருக்காங்க. அதனால வந்து எனக்கு அவங்க தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. டிசைன் எல்லாம் நான் தான் கொடுத்தேன், எப்படி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அழகாக எனக்கு ஒரு 1 வீக் to 10 டேஸில் எனக்கு வந்து அழகாக சூப்பராக செஞ்சு கொடுத்துட்டாங்க. ரிசப்ஷன் வந்துட்டு ஒரு 2 நாள் கழிச்சுதான் நடக்குது. ரிசப்ஷனுக்கு வந்துட்டு நான் கட்ட போறது இந்த புடவை தான். இதோடைய முந்தானி எல்லாமே வந்து இந்த மாதிரி பர்பிள் கலர்ல வரும். ஆக்சுவலி இதுக்கு வந்து பிளவுஸ் வேற இருந்தது, அதோட பிளவுஸ் நான் தைக்கல. இதுதான் சாரியோட ஓவர் வியூங்க. இதில் என்ன நான் சொன்ன ஸ்பெஷல்னா, இது பாருங்கள், இதில் வந்து 2 விதமான ஜரி நமக்கு தெரியுங்க. இந்த சைடு பாருங்கள் ஒரு மாதிரி கோல்டன் கலரில் இருக்குல்ல, இதே நீங்கள் இப்படியே திருப்பினீங்கன்னா இந்த கோல்டன் கலராக இருந்த இடமெல்லாம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ வந்து கோல்டன் ஜரியும் இருக்கும், ஒயிட்லேயும் ஜரி இருக்குங்க. இது வந்து போத்தீஸில் நான் வாங்கினது. உங்களுக்கு பாருங்கள் இந்த சைடு ஃபுல்லாக உங்களுக்கு கோல்டாக தெரியுது பாருங்கள். இப்போ இதை இப்படியே நான் மாற்றி விட்டேன்னா பாருங்கள் அப்படியே ஒயிட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி 2-in-1 கலர் மாதிரி. ஸோ வந்து அதனால் நான் வந்து ஒயிட் கலரில் தான் இதுக்கு நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிளவுஸ் காமிக்கிறேன். ஆக்சுவலி இந்த புடவையோடு வந்த பிளவுஸ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்தது. அதனால் நான் என்னென்னா இது ரொம்ப வந்து ஜிக்ஜிகின்னு இருக்கு. ப்ளஸ் வந்து எனக்கு ஒயிட் கலரில் தீம் வச்ச மாதிரி தான் போடணும், அந்த கோல்டனை விட இந்த ஒயிட்டுக்கு. தெரிதுங்களா, அப்படியே நம்ம வந்து புடவையை நம்ம போட்டு நடக்கும்போது நமக்கு வந்து ஒயிட் ஜரியும் தெரியும், கோல்டன் ஜரியும் தெரியும். ஸோ இந்த பிளவுஸு வச்சோம் அப்படின்னா இது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பாலிஷ்டாக ரொம்ப பளபளபளபளன்னு இருக்குது பாருங்கள். அதனால் நான் என்ன சொல்லிட்டேன்னா, இதை பிளவுஸோடு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளீட் வைக்கிறதுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சாரியோட வந்த பிளவுஸை வந்து இந்த புடவையோடு வச்சே நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இதுக்கு நான் வந்து தனியாக நான் மெட்டீரியலை எடுத்து நான் வந்து பிளவுஸ் நான் வந்து ரெடி பண்ணுங்க. இது அந்த பர்பிள் கலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து மெட்டீரியல் எடுத்து பிளவுஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், தனியாக நான் எடுத்தது. அதுக்கு நான் வந்து ஒயிட்டில் தீமில் நான் வந்து ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுவும் என்னுடைய அக்கா தான் பண்ணி கொடுத்தாங்க. செம்ம ஹெவியாக இருக்குங்க. ஃபுல்லாகவே வந்துட்டு குந்தன் ஸ்டோன் தான் வச்சாங்க. இதெல்லாம் ரொம்ப வேலைப்பாடு அதிகங்க. இந்த டிசைனை வந்து நான் தான் நெட்டிலேருந்து எடுத்தேன். அக்கா எனக்கு கையில் இந்த மாதிரி வேணும், பாடிக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இது ஆச்சு எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 டேஸ்க்கு மேலேயே எடுத்துக்கிட்டாங்க அவங்க செய்கிறதுக்கு. ஸோ இந்த பிளவுஸ் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த 2 புடவை தாங்க நான் வந்து என்னோட தம்பி கல்யாணத்துக்காக நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். 15 வருஷத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இதை
ரெண்டு தடவை தான் கட்டியிருப்பேன், ரெண்டு தடவை ஒரு தடவை அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் ஒரு தடவை தான் கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் இப்போதாங்க கட்டுறேன். இந்த 15 வருஷத்தில் இதை நான் வந்து ஃப்ளீட் வைக்கணும், காலையிலலாம் இதுக்கு வந்து ஃப்ளீட் வைக்கவே முடியாது. ஏன்னா இந்த டைமை நான் வந்து நைட்டை நான் சேவ் பண்ணிவிடுவேன். எப்பவுமே அப்படிதான், இதுக்குன்னு இல்லை, எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஒருவேளை ஃபங்க்ஷன் வந்து ஈவினிங் அப்படின்னா நான் மார்னிங்கே வந்து ஃப்ளீட் வச்சிருவேன். ஃப்ளீட்டு எந்த அளவுக்கு வேணும்னு சொல்லி அழகாக நான் மடித்து இந்த ரெண்டு சைடை நான் பின் போட்டு, இது எங்கேயுமே இப்படி புஃபுன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த புஃபுன்லாம் இல்லாமல் நல்லா ஸ்டிஃபாக அழகாக நான் வந்து கொண்டு வந்து வச்சிருவேன். இப்போ வந்து இதுக்கு என்னென்ன ஜுவல்ஸ் போட போகிறேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம அடுத்து பார்த்துடலாம். சாரீ வந்து செலக்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்துட்டு நான் போடுற நகையை வந்துட்டு நைட்டே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இல்லைனா காலையில் முன்ன பின்ன மாற்றி போட்டுருவோம், ஏன்னா காலையில் கிளம்புறது நல்லதாங்க, எல்லாமே ஒரு நாள் முன்னாடி செய்கிறேன். ஸோ இதுதான் வந்து இந்த பட்டு புடவைக்கு நான் போட போகிற நகை. இது வந்து கழுத்தை ஒட்டி வர நெக்லஸ்ங்க. இது வந்து மிட் ஆரம், இது அதுக்கும் கீழே. இது பேர் வந்துட்டு என்ன, இந்த அந்த டர்க்கி பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. இது இதெல்லாம் நார்மல் ட்ரெடிஷ்னல், நம்ம முன்னாடி எல்லோரும் போடுவோம் பார்த்திங்களா, இது மாதிரி. இதுவும் இதுவும் வந்துட்டு ட்ரெடிஷ்னல். இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட். இது வந்து டர்க்கி பேட்டர்னும் சொல்லுவாங்க, குவைத் டிசைனும் சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ட்ரெடிஷ்னலான காசு மாலை. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் டைப் ரொம்ப பிடிக்கும். லேட்டஸ்ட்டாக நிறைய வந்து காசு மாலை இருக்குது, நமக்கு தெரியும். இப்போ வந்து ட்ரெண்டியாக நிறைய காசு மாலை வந்து வெரைட்டி வெரைட்டியாக வந்து சூப்பர் சூப்பராக டிசைனாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து அந்த காலத்தில் போட்ட அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் இருக்கிற அந்த காசு மாலை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக எடுக்காமல் ட்ரெடிஷ்னலாக எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் வந்துட்டு நான் வந்து கழுத்துக்கு போட போகிறதுங்க. நாளைக்கு காதுக்கு வந்து ஜிம்முக்கு தாங்க போட போகிறேன். இது கடையில் உங்களுக்கு தெரியுதுங்களா, ஒரு குட்டியாக ஒரே ஒரு இது மட்டும் ஹேங்கிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. லைட்டாக அது வந்து சத்தம் கொடுக்கும். ஸோ இந்த ஜிம்மிக்கு ஒன்று போட போகிறேன். இதுக்கு வந்து மேட்சிங்காக மாட்டில் ஒன்று வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நான் காமிக்கிறேன் இருங்க. இதுதான் நான் போட போகிற மாட்டில். நிறைய குட்டி குட்டியாக ஹேங்கிங்ஸ் இருக்குங்க. பயந்து தான் வாங்கினேன் நான், ஏன்னா ஏதாவது கொஞ்சம் கீழே விழுந்துருச்சுன்னா கஷ்டமாக போயிடும் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்கா வந்து விடலை, இல்லை இது தான் ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஜிம்மிக்கே, ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு காலையில் நான் உங்களுக்கு இது எல்லாமே வேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ரிசப்ஷனுக்கு இந்த ஒயிட் வித் கிரீன் ஸ்டோன் ஆரந்தாங்க போட போகிறேன். இதை நான் வந்துட்டு இன்ஸ்டா பேஜில் பார்த்து தான் வாங்கினேன். எஸ்பெஷலி இந்த சாரீக்காகவே நான் வாங்கினேங்க, ஏன்னா எனக்கு இது வந்து கோல்டு போட பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய ப்ளவுஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது ஃபுல்லாகவே வந்து ஒயிட்டில் குந்தன் ஸ்டோன் வச்ச மாதிரி தான் ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கு மேட்சிங் ஆகிற மாதிரி இந்த ஒரு ஆரம் வாங்கினாங்க. 3 லேயர் ஆரம் இது. இதெல்லாம் தாங்க கல்யாணத்துக்கு போடுறதுக்காக நான் வந்து சூஸ் பண்ணி வச்சுருக்கிற ஜுவல்ஸு. இது இப்போதைக்கு நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நாளைக்கு காலையில் போடும்போது இது எது வேணால் மாறலாம், ஏன்னா அது என் மூட பொறுத்து. ஸோ இதில் வந்து நாளைக்கு என்ன சேஞ்சஸ் வரப்போகுதுங்கிறது நாளைக்கு காலையில் நான் போடும்போது தாங்க தெரியும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து மாப்பிளைக்கு இந்த சந்தன நிலங்கு என்ன நிலங்கெல்லாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து ஈவினிங் வந்து சந்தன நிலங்கு வைப்பாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் போய் அட்டன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வருஷத்தட்டெல்லாம் வச்சு தம்பிக்கு வந்து பிளஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் மறுபடியும் வைக்க வச்சுருவோம். சந்தியா இப்போ பாரு, இப்போ பாரு என்ன பார்க்குறேன். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ராதா மாமிங்க, அதாவது எங்கள் தாய் மாமாவோட மனைவி. இவங்க யாருன்னா என்னுடைய பெரியமா பொண்ணு, பேர் வந்து பிரியாக்கான்னு சொல்லி. ஸோ பிரசாத்துக்கு வந்து நாங்கள் 3 பேர் தான் வந்து அக்கா தங்கச்சி முறை வரும், அதாவது கல்யாண பொண்ணுக்கு வந்து நாங்கள் 3 பேர் தான் நாத்தனார். ஸோ அவங்க நலங்கு வச்சுட்ருக்கோம். ஸோ ஃபேமிலி கெட் டுகெதர்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா எல்லோரும் ஃப்ரீக்வெண்ட்டாக நாம் போய் மீட் பண்ண மாட்டோம், அதுக்குன்னு நேரம் ஒதுக்கிறதுன்றது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஃபங்க்ஷன் எடுக்கும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு சிரித்து சந்தோஷமாக ப்ளஸ் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்தது. இவர் தான் நான் சொன்னலைங்க எங்கள் மாமின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் எங்கள் மாமா வந்து பிரசாத்துக்கு வந்துட்டு இவர் தான் தாய் மாமா, அதனால தாய் மாமா முறையெல்லாம் செஞ்சு சீரெல்லாம் வைக்கிறாங்க. மாமா மாமியை தொடர்ந்து அடுத்து வந்து அக்காவும் மாமாவும் வந்து முறை செய்கிறாங்க, அதை பிரியா அக்காவும் மாமாவும் வந்து முறை செய்கிறாங்க. இப்போ ஃபைனலாக மாப்பிள்ளையெல்லாம் எழுந்துச்சு நிற்க வச்சு கொஞ்சம் நாத்துனாருங்க, கசின் சிஸ்டர்ஸ் அவங்க எல்லோரும் சேர்ந்து ஒன்றா ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு, அதில் ஏகப்பட்ட காமெடி போச்சு.
மணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 12 மணி ஆக போகுது ஆல்மோஸ்ட். இன்னும் 15 மினிட்ஸில் மருதாணி இப்போ தான் வச்சு முடித்தேன். இந்த சைடு எல்லாமே நல்லாவே காஞ்சிருச்சு. சோஃபார் வந்துட்டு அந்த பர்னிங் அப்புறம் இச்சிங் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. மீதி எல்லாம் ரொம்ப தூக்கம் வருதா, அதனால இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு படுக்க வேண்டாம் அம்மா சொல்லிட்டாங்க. அதனால் காலையில் எழுந்திரிச்சு நான் வாஷ் பண்ண போகிறேன். இந்த கேலை இப்படி வச்சுருக்கேன். அண்ட் ஃப்ரண்ட்டில் ஏதோ வைக்கல, ஜஸ்ட் இந்த இது சொல்லுவாங்களே குப்பியா, அது மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகுது, தூக்கமும் வருது. எனக்கு 3 மணிக்கு முழிக்கணும். 3 மணி கூட இல்லைங்க, 2:30 நான் முழிக்கணும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஸ்லோவாக கொஞ்சம் பண்ணுவேன் நான் அதனால். ஸோ இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் அக்கா தான் போடுவேன்னு சொன்னாங்க. நானே வந்துட்டு இல்லை வேண்டாம் நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இந்த கூகுள்லேருந்து இந்த டிசைன் எடுத்தேன். ஒரு வழியாக அழகாக ஃபினிஷ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னொரு கையில் வந்துட்டு இந்த பாருங்க, இந்த மாதிரி நான் சொல்வேன்ல உங்ககிட்ட, எனக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஆதி காலத்துலலாம் இந்த மாதிரி தானே வைப்பாங்க, வட்டமாக வச்சுட்டு அதை சுற்றி இந்த மாதிரி புளி 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 புளியாக வைப்பாங்க. ஸோ இது தான் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து எப்போ போல் இந்த குப்பி தான் வச்சுருக்கேன். உள்ளங்கையில் எதுவும் வைக்கல, டைம் இல்லை. ஸோ உங்களை நாளைக்கு மார்னிங் நான் மீட் பண்ணுறேன். குட் நைட். மருதாணி வந்து சூப்பராக இருந்ததுங்க. ஒரிஜினலாக இலையை அரைச்சி வச்ச மாதிரி இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு கையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு இதை வந்து களையாமல் அப்படியே இருந்ததுங்க. ஸோ இதோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். யாருக்காவது இந்த மாதிரி வந்து இன்ஸ்டண்ட்டாக வாங்கி வைக்கணும்னா நீங்கள் வந்து அதை ஆர்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது, எல்லோரும் சொன்னாங்க ரொம்ப அழகாக இருக்குது கலர்னு. ஃபைனலி ரெடி ஆகிட்டேங்க மேரேஜுக்கு. எல்லாமே சொன்ன மாதிரி போட்டேன், பட் கழுத்துக்கு ஜுவல்ஸ் மட்டும் ஒரே ஒரு ஆரம் மட்டும் நான் வந்து கட் பண்ணிட்டேன். சூரிய கடவுள் பாப்பு, அது இல்லாம முக்கியமா விட்டமின் டி. அங்க பாரு இளம் வெயில் நகுலன் குழந்தை பிறந்த போது அவங்க அப்பா தூக்கிட்டு போய் வெயில வைப்பாரு காலையில. வெயில எங்க வைப்பாரு? இளம் வெயில்ல கூட்டம் அப்படி ஒரு கூட்டங்க. திருப்பூர் முருகன் கோயிலில் கிட்டத்தட்ட 48 கல்யாணம் ஒரே நாளில் நடக்குதுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. யார் சொந்தம் யார் சொந்தம் இல்லை, எந்த கல்யாணத்தில் நிற்கிறோம், இவங்க நமக்கு யார் அவங்க யாருன்னு நமக்கே குழம்புற அளவுக்கு கச்ச 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 கச்சன்னு கூட்டங்க. நிற்கக்கூட இடம் இல்லை, உட்காருதுன்றது பேச்சே இல்லைன்னு வச்சுக்கோங்க. காரை கோயிலேருந்து எடுத்து நாங்கள் வெளியே வர்றதுக்குள்ளே உயிர் போயிடுச்சுங்க. 1 மணி நேரம் நாங்கள் கார்லேயே அப்படியே வெயிட் பண்ணுறோம், 1 இன்ச்சு கூட நகரில், அவ்வளோ டிராஃபிக் அவ்வளோ கூட்டங்க. ஒரு வழியாக தம்பி கல்யாணம் நல்லா சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாங்கள் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா என் தம்பி வந்து போலாண்டில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த கண்ட்ரி அப்படிங்கிறதுனால நிறைய வந்து தள்ளி போயிட்டே இருந்த, அவரால் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்தியாவுக்கு வரவும் முடியல. ஸோ ஒரு வழியாக இழுத்து பிடிச்சி எல்லாம் கொண்டு வந்து அழகாக செட் பண்ணி இப்போ வந்து கல்யாணம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் அதில். என்னடி செல்லம்?
பீச் இல்ல அடிச்சல இது பாண்ட் பாண்ட் இறங்க ரொம்ப ரொம்ப இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு எவ்வளவு சாப்பிடுது பாரு எவ்வளவு ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு எல்லா மீனும் இருக்கு எல்லாமே கடுப்பா இருக்கும் சிரிச்சிட்டு எடுக்கிறான் போட்டோ எடுக்கலாமா நீ எங்களை அவன் எடுத்துக்கிறான் அவளு எவ்வளவு வெறுப்புல இருக்கும் அந்த பட்டனை அறுத்தணும் பெருமை சொல்லிக்கணும் வச்சு தண்ணி சொல்றேன் ஏன் எப்படி மெயின்ல வச்சேன் பள்ளிக்கரையில கொண்டு போய் வைக்கிறேன் கல்யாணம் முடிஞ்சு ரிசப்ஷனுக்கு ரெடி ஆயாச்சுங்க. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த புடவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட பெருமா வீடு என் வீட்டு பக்கத்தில் தான் சேம் ஏரியா தான். ஸோ அதனால் ரிசப்ஷனும் வந்து இதே ஏரியாவில் தான் வைக்கிறாங்க. ஸோ ஈஸியாக இருக்குது டக்குன்னு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ரெடி ஆயாச்சு நேராக அங்கே போக வேண்டிதான். நகுலனுக்கு வந்துட்டு ஒரு 2 days நல்ல ஃபீவருங்க. ஃபீவர், கோல்டு, காஃபு எல்லாம் வந்துருச்சு. ஏன்னு எங்களுக்கு புரியல. கவனமாக தான் வச்சுருந்தோம். மேபி இருக்கலாம். நாங்கள் அந்த திருப்பூர் கோயிலில், அதாவது அந்த 2 days முன்னாடி மேரேஜ்னு சொல்லியிருந்தால, அப்போ வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லி அங்கே இருக்க அந்த கோலி சோடாலாம் வாங்கி குடித்தான். எவ்வளோ சொன்னாலும் கேட்கல. அவங்க அப்பா இருந்தாலும் கேட்கவே மாட்டான். ஸோ அதெல்லாம் குடித்ததுனால என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே கோல்டு இருமல் வந்து ஜுரம் வந்துருச்சு. அன்றைக்கெல்லாம் நல்லா தான் இருந்தேன். மார்னிங் வரைக்கும் கூட ஓரளவு சட்டலாக தான் இருந்தேன். மத்தியானத்துக்கு மேலே அப்படியே ஃபீவர் அதிகமாயிட்டே போயிடுச்சு. சரி ஓகே, இது வீடு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இல்லைன்னா கண்டிப்பாக அன்றைக்கி நான் வந்து போகாமல் நான் வந்து கேன்சல் தான் பண்ணியிருப்பேன். ஸோ ஃபங்க்ஷன் கிளம்பும் போதே நகுலனுக்கு தேவையான மெடிசன்ஸில் கையோடே கொண்டு வந்திருந்தேன். அதை தான் அங்கே கொடுக்குறோம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் மிக்க மிக்க நன்றிகள். நான் இந்த செக்மெண்ட்டில் எடுத்த சில ஃபோட்டோஸ் எல்லாம் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் மட்டும் பண்ணுங்கள், அது போதும். திரும்ப உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர், காட் பிளஸ் யூ ஆல்.